சிபிஐயும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கு. இப்போ ஆணையமும் வந்து சில பரிந்துரைகளை வந்து கொடுத்திருக்கிறது. சில தகவல்களும் நமக்கு வந்து அதிர்ச்சி ஊட்டுறதா இருக்கு. இதுல குறிப்பா பார்த்தோம்னா காவல்துறையை பத்தின நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. அப்போ இதுல அடுத்த கட்டம் அப்படின்னு போகும்போது இதை எப்படி எடுத்துக்க முடியும்னு ரெண்டுலயுமே முரண்பாடு இருக்கு. ஸோ அந்த சிபிஐ குற்றப்பத்திரிகையை பத்தியும் இவங்க சொன்னது பத்தும் இதோடைய முரண்பாடுகள் பற்றியும் நீங்க சொல்லுங்க. சிபிஐ வந்து அவங்க சார்ஜ் ஷீட்ல வந்து 101 பேர்ல 101 பர்சன்ஸ் வேர் சைட்டட் அஸ் அக்யூஸ்ட் அந்த சார்ஜ் ஷீட்டில். அதில் ஒரே ஒரு இன்ஸ்பெக்டர் பேர் மட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம பார்க்கல. பட் இது வந்து சிஜேஎம் கோர்ட் மதுரையில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இப்போ கடைசியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணதில் ஒரு 30 பேர் சேர்த்துருக்காங்க. டோட்டலாக 101 பர்சன்ஸ். அதில் ஒரே ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒருத்தர் பேர் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இவங்க பரிந்துரையில் வந்து 18 பேர் பெரிய அதிகாரிகள் எல்லாரையும் சேர்த்து சொல்கிறாங்க. அது வந்து 3000 பக்கம் உள்ள அறிக்கையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது யார் எடுத்தாங்க எப்படி எடுத்தாங்கங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு அவங்க ஹைகோர்ட் ஜட்ஜி அவங்க விசாரித்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்கன்னா சீல்டு கவரில் தான் கொடுப்பாங்க. அதை வந்து கவர்மெண்ட் வாங்கியிருக்குது. கவர்மெண்ட் வாங்கி அது அங்கேருந்து ரிலீஸ் ஆகுதுன்னா மொத்தமாக ரிலீஸ் ஆகலை, சில குறிப்பிட்ட போர்ஷன் தான் ரிலீஸ் ஆகுது. அப்போ இது என்னங்கிறத வந்து நிச்சயமாக எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கணும். அந்த பால் கமிஷனில் வந்து அதில் சம்மந்தப்பட்டவங்களாம் அரெஸ்ட் பண்ணாங்க. எம்ஜிஆர் பீரியடில் எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இது உண்மையாக மொத்தமும் வந்திருந்தா பரவாயில்ல, மொத்தமும் இருக்கிறது மொத்தம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பரவாயில்ல. ஏதோ குறிப்பிட்ட போர்ஷனை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா இது ஒரு நோக்கத்தோட பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த மாதிரி கசிய விட்டவங்களை கண்டுபிடிக்கிறது எளிதா இல்ல கஷ்டமா? ரொம்ப ஈஸி. எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஏன்னா அவங்க வந்து அங்க இருந்து ரெடி பண்ணி இங்க கொடுத்துட்டாங்க. ஒன்னு ரெடி பண்ண இடத்துல பண்ணிருக்கணும், இல்ல கொடுத்த இடத்துல சீல் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த சீலை உடைச்சிட்டாங்களா உடைக்கலையா, யார் ரிசீவ் பண்ணாங்க அப்படிங்கறத பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். இல்ல அங்க ரெடி பண்ண இடத்துல கூட இருந்து கசிஞ்சிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இதுல யார் ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் போடுறது? இவங்க வந்து கமிஷன் அவங்களோட வேலை முடிஞ்சிருச்சு, முடிச்சு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான் கமிஷனோட ஒர்க்கு முடிஞ்சது. அந்த கமிஷன் இப்போ கிடையாது. ஆக அந்த ரிப்போர்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்துருச்சு. இப்போ கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. கவர்மெண்ட் கையில் இருக்கிற ரிப்போர்ட் வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணல. கவர்மெண்ட் வந்து இதை முறைப்படியே ரிலீஸ் பண்ணல. ஆனால் வந்து அதில் ஒரு போர்ஷன் வருது அப்படின்னா எப்படி வந்ததுன்னு அவங்க தான் பண்ணணும். அப்போ கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற அந்த ஆணையம் சீலிடப்பட்ட அந்த ஆணைய அறிக்கையிலேருந்து தான் கசிஞ்சிருக்கணும். இப்போ அதை எதில் ரிலீஸ் ஆனாங்களோ அந்த பத்திரிகைக்காரங்க அவங்களுக்கு தெரியும். ஒரு எஃப்ஐஆர் போட்டு அவங்கள விசாரிச்சாங்கன்னா அங்கே எங்கேருந்து வந்தது எப்படி வந்ததுன்னு தெரிய வரும். தெரிஞ்சுன்னா தெரியும். அப்படி உண்மையிலே ஒரே நோக்கமாக இருந்தால் மொத்தமாக வந்திருக்கணும். 3000 பக்கம் இருக்கிறதுல ஒரு குறிப்பிட்ட இது மட்டும் வருது. அது காவல்துறையை மட்டும் சொல்கிறாங்க. அந்த காவல்துறையை மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் சிபிஐ இதே சமாச்சாரத்தை விசாரித்து ஒரே ஒரு காவல்துறை அதிகாரம் எல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ சிபிஐ குற்றப்பத்திரிகையில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்ன சார்? அதில் வந்து இவங்க வந்து வயலண்ட் மாப், இவங்க வந்து 153 வெஹிக்கிளை வந்து இவங்க டேமேஜ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 59 பேர் காவல்துறையை சேர்ந்தவங்களுக்கு வந்து சிம்பிள் இன்ஜுரி அண்ட் கிரீவியஸ் இன்ஜுரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சார்ஜ் ஷீட்டில் சொல்கிறாங்க. இவங்க விஷயத்தில் ஆணையம் அறிக்கை வெளியிட்டதில் படுகாயம்லாம் கிடையாது போலீஸ்காரர்களுக்கு அப்படிங்கிறதும். இப்போ இந்த ஆணைய அறிக்கைன்னு சொல்கிறது வந்து உண்மைதானா அதே தெரியல. அது உண்மை இல்லாமல் கூட இருக்கலாம், யாரோ பொய்யாக கூட சொல்லியிருக்கலாம். அரசு அதை முழுமையாக வெளியிட்டால் தான் அது உண்மை, அது உண்மையான டாக்குமெண்ட். இப்போ யாரோ சொல்கிறத யாரோ ஒரு பத்திரிகையில் எழுதுனதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் எப்படி எழுதுனீங்கன்னு அதை கண்டுபிடிக்கணும். அது உண்மையாக கூட இருக்கலாம், அந்த அறிக்கையில் இந்த ஒரு போர்ஷன் கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் அது கண்டுபிடிக்கப்படணும். ரெண்டாவது, சிபிஐ வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்க, அது கோர்ட்டில் இருக்குது. இது வந்து கவர்மெண்ட்கிட்ட இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நம்ம விவாதம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்திருக்க தகவல்கள் அடிப்படையில் தான் நம்ம விவாதம் பண்ணுறோம். அதே சமயம் சிபிஐ சொன்னது எவ்வளவு தூரம் அதில் உண்மை இருக்க வாய்ப்புகள் இருக்கு? இப்போ சிபிஐ வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க, அது கோர்ட்டில் கேஸ் நடக்கும். கேஸ் நடந்து கோர்ட்டு வந்து அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது, உண்மையாக இருந்தால் தண்டனை கொடுக்கும், உண்மை இல்லைன்னா விடுதலை பண்ணும். அதுதான் அங்கே கோர்ட்டில் பண்ண முடியும். ஆனால் சிபிஐ வந்து அவங்க ஃபைண்டிங்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க, கண்டுபிடிச்சி சார்ஜ் ஷீட் இவங்க தான் குற்றவாளிகள்னு சொல்லி அப்படி அவங்க நிர்ணயம் பண்ணி அதை வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பரிந்துரை. இந்த பரிந்துரை கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கல, பார்த்து நடவடிக்கை எடுக்கலாம். கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கலாம், சார் சொன்னபடி மொத்தமாகவும் நடவடிக்கை எடுக்கலாம், மொத்தமாகவும் ஏற்றுக்கலாம், அதில் ஒரு போர்ஷன் கூட ஏற்றுக்கலாம். அதுக்கு என்ன சட்டப்படி நடவடிக்கை உண்டு அவங்க எடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு முழு அதிகாரம் இருக்குது. ஆனால் அப்படி நடவடிக்கை எடுக்கும் போது சிபிஐ தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, எந்த மாதிரி குற்றங்கள் வந்து போலீஸ் தரப்பில் இல்லை அப்படிங்கிற மாதிரி குறைவாக தான் இருக்காங்க. அப்படி சொல்லும் போது இந்த ரெண்டுக்கும் முரண்பாடுகள் இருக்கும்போது எப்படி நடவடிக்கை யார் எடுக்கிறது, கிரிமினல் ஆக்ஷன்லாம் எடுக்க முடியுமா அரசு? இப்போ அரசு வந்து இது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா இவங்க யார் மேலாம் குற்றச்சாட்டப்பட்டிருக்கோ அவங்க பேரில் எஃப்ஐஆர் போட்டு அவங்க மேலே அதுக்கு விசாரணை பண்ணி தப்பு இருந்தால் அதுக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க மேலே சார்ஜ் ஷீட் போடலாம்.
கேஸ் ட்ரையலுக்கு வரையில ரெண்டு கேஸும் வரையில பிரச்சனை ஆகும். அதான் ரெண்டுமே இப்போ கிளாஷ் ஆகும். ஆமாம் ஆமாம், இப்போ எஃப்ஐஆர் செய்தே இல்லையே, இந்த எஃப்ஐஆரே போடலையே, அறிக்கையே வெளியிடலையே. அறிக்கையே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, கவர்மெண்ட் இருக்குங்கிறாங்க, பட் வந்து இப்போ வந்திருக்கு, ஒரு கசிஞ்சு வந்திருக்கு. அந்த கசிஞ்சு வந்திருக்கிறது உண்மைதானா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. கவர்மெண்ட் ஏற்றுக்கிட்டு அதை எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லி, இல்லை துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவு போடலாம். அப்படி உத்தரவு போட்டு எஃப்ஐஆர் போட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டால், இந்த சார்ஜ் ஷீட்டுக்கும் அந்த சார்ஜ் ஷீட்டுக்கும் எப்படி ஒரே இன்சிடென்ட்டுக்கு ரெண்டு சார்ஜ் ஷீட்டு, இதில் வந்து இவங்க குற்றவாளிங்கிறாங்க அவங்க குற்றவாளி இல்லைங்கிறாங்க அப்படிங்கிற சூழ்நிலை அப்புறம் வரும்.